அர்ச்சனா அப்பாவும் விக்ரம் அப்பாவும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக மாஸாக சம்பவம் பண்ணிட்டாங்க. இங்கே ஃபஸ்ட்டு அர்ச்சனா அப்பா அப்படின்னா அவர் வந்து அழகாக ப்ரொஃபஸரில் ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அதுதான் மெயின் மோட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தவறி கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரோலாவோ இல்லை வெறும் விமர்சனமாகவோ போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கவனமாக இருந்திருக்கிறாரு ப்ரொஃபஸர். அந்த விஷயத்தில் சூப்பராக அவர் வேலையை பண்ணிட்டாரு. எதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டினது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான டிஸ்கஷனையும் இந்த வாரம் கமல் சார் பேசியே ஆகணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கமல் சாரை நகர்த்திருக்காரு. இன்னொருத்தர் இருக்கார்ல விக்ரம் அப்பா, அவர் வந்து நம்ம ஸ்டைலு போயிட்டு சரியாக வச்சு செஞ்சு விட்டாரு. ரொம்ப இயல்பாக செஞ்சிட்டாரு. இங்கே ஃபஸ்ட்டு விக்ரம் அப்பா பண்ணதுக்கு வந்தோம் அப்படின்னா மாயா வந்து இவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வராங்க. அதுக்கு சூப்பராக பண்ணாரு. மா அதான் நல்லாவே வச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கும் போதும் செய்கிறீங்க இல்லாத போதும் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அவர் வந்து பிளாக் பண்ணுறாரு ஆன்சரை. இல்லைன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் வந்து எதிரில் சும்மா ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு தானே உருட்டுவாங்க, அப்படிலாம் நீ உருட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செக்கை போட்டார். அடுத்த செக்கை பார்த்தீங்கன்னா அதுதான் ஹைலைட்டு. நீ வந்து இதெல்லாம் கமல் சார்கிட்ட சொல்லலாம், கமல் சார் வேணா நம்புவார், நான் நம்ப மாட்டேன் ஏன்னா நான் வந்து 24 மணி நேரம் பார்க்குறேன் அப்படின்னாருல, அது வேற லெவல். இதை விட சிறப்பாக கமல் சாரை சம்பவம் பண்ண முடியாது. சிறப்பாக பண்ணிட்டாரு, ஷோக்குள்ளவே போயிட்டு அது நிச்சயமாக எபிசோடில் வராது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், ஏன் அன்சீனில் கூட வராதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பட் லைவ்ல வந்துருச்சு இல்ல, எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டோம்ல. இவர் பாசக்கார அப்பா தான், ஏன்னா விக்ரம் ஓடி வந்து உடஞ்சி அழும்போது பார்த்தீங்கன்னா இவர் குரலும் அப்படியே தழுதழுக்குது, அதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அடுத்து விக்ரம் அம்மா வந்து ரொம்ப நேரடியாகவே சொல்லிட்டாங்க, இந்த தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தி வளைச்சி சொல்லி ஹிண்ட் கொடுத்தாலாம் புரியாது, அதனால ஸ்ட்ரைட்டாக சொல்றோம்னு சொல்லிட்டு மாயா பூர்ணிமா விஷ்ணு இவங்களை நம்பாத, முன்னாடி ஒன்று பேசுறாங்க பின்னாடி ஒன்று பேசுறாங்க நம்பாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவர் கேட்பாரா, எத்தனை நாளாக அப்படிதானே இருந்திருக்கிறாரு, கமல் சார் சொல்லும் போதே வந்து முட்டு கொடுக்க வர்றான் அப்படின்னா எந்த லெவலில் இருப்பான் பார்த்துங்க, இனிமே திருத்த முடியாது. இந்த பக்கம் அர்ச்சனா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக நம்மளே கவனிக்காம விட்ட அந்த விஷயங்களை கூட, அதாவது அவருடைய மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கஷனை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. இங்கே விக்ரமுக்கு சொன்னார், ஒருத்தங்க கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து மார்க் பண்ணுறியே அப்படின்னு. இப்போ எல்லாமே எப்படி எடுத்துகிட்டு போனாங்க, விக்ரமை மார்க் பண்ணுறாங்க விக்ரமை மார்க் பண்ணுறாங்க அப்படின்னு தானே எடுத்துகிட்டு போனாங்க. விக்ரமை ரொம்ப டவுன் பண்ணுறாங்கன்னு அந்த விக்ரம் பண்ண டவுன் பண்ணது விஷயத்த குறும்படம் போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கான குறும்படங்களும் இப்போ ட்விட்டரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே அர்ச்சனா விசித்ரா இவங்க பஞ்சாயத்து இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அவங்கள பற்றி பாசிட்டிவாக சொல்கிறதும் அவங்க இவங்கள பற்றி பாசிட்டிவாக சொல்கிறதும், ஏன்னா அது ரொம்ப தொடக்கமான விஷயம் அது. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாசிட்டிவாக சொல்லி அவங்க வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக திரும்புகிறாங்க அர்ச்சனா. அர்ச்சனா திரும்பினதும் பார்த்தீங்கன்னா அங்கே அக்ஷயா இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. இந்த நக்கல் பண்ணி சிரிக்கிறவனை வந்து இவனை என்ன வேணால் பண்ணலாம்ல, அந்த ஃப்ரீடம் அவன் தானே கொடுக்குறான், அப்படி கொடுத்துட்டு அப்புறம் எல்லாரும் எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்தால் அவனை குத்தி 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 காட்டுவீங்களா அப்படின்லாம் அவனை உருட்டான்ல, அதுக்கான சரியான அடி தான் இங்கே அர்ச்சனாப்பா கொடுத்தது. நான் இல்லைப்பா அதுப்பா, நான் வந்து ஃபன் பண்ண போனப்பா அது எனக்கே ரிவீட் ஆயிடுச்சுப்பா அப்படின்றான். அங்கெல்லாம் அவர் டென்ஷன் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும், எனக்கு ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்குது அப்படின்லாம் அவரை சொல்லிட்டு இருந்தார்ல. ஏன்னா இவர் வந்து கம்ஃபர்ட் பண்ணுவா போனாங்க, அவங்க அங்கே கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்து இவன் நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தான். அர்ச்சனா அந்த பக்கம் திரும்பினதுக்கப்புறம் தான் அந்த நக்கல்லாம் பண்ணுறான், இதில் வேற வந்து கம்ஃபர்ட் பண்ண போனாராம், என்ன உருட்டு இது. அடுத்து நிக்சனுக்கு எதிராக இவர் வச்ச பாயிண்ட்டு, கள்ளிப்பால் கொடுத்து இவங்களெல்லாம் முன்னாடியே கொண்டு இருக்கணும் குழந்தையிலே அப்படின்னு சொன்னலப்பா அது ரொம்ப தப்பு அப்படி சொன்னது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, அது மாதிரி யாரை பார்த்தும் சொல்லாது அப்படின்னாரு. அப்பா நானாப்பா இப்போவாப்பா அப்போவாப்பான்னு அப்படி மறுபடியும் உருட்ட ஆரம்பித்தான். இல்லைப்பா அதெல்லாம் ரொம்ப முன்னாடிப்பா அப்படின்ட்டாரு. அப்போ வந்து இந்த விசித்ரா இந்த ராஜ மாதா இருக்கிறாங்கல்ல அன்பின் தாய், இவங்கெல்லாம் தான் அந்த இடத்துல சிரிச்சுட்டு இருந்தாங்க இவங்க, அப்புறம் ரவீனா இவங்க எல்லாமே சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதை சொல்லும்போது அப்படி சிரிப்பாங்க தான், ஏன்னா இவங்க டபுள் ஸ்டாண்ட் தானே, நம்ம விசித்ரா கூட அப்புறமா வருவோம். நிக்சன் வந்து சொருகிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு மட்டும் அந்த எல்லோ கார்டை நீட்டினாரு. அங்கே நாய்ங்கிற வரை பார்த்தீங்கன்னா மூஞ்சா இதெல்லாம் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பேசினான், அதுக்கெல்லாம் ஒரு சாரி கூட கேட்க வைக்கல கமல் சார், அதுதான் கேட்கல. அதை பற்றி இவர் பேசினார்னா அது சண்டைக்கு வம்புக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் பேசாமல் விட்ட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து பேசியிருக்கிறாரு. இது ஹைலைட்டாக பேசப்பட வேண்டிய விஷயம் இல்லை, ஏன்னா இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து சமூகத்தோட பொருத்தி அவர் அரசியல் கருத்துக்கெல்லாம் உரையெல்லாம் ஆச்சு வரல கமல் சார், அவரே மிஸ் பண்ண ஒரு பாயிண்ட் தான் இது. அடுத்த சீசனில் இருந்தாருன்னா பெட்டர், இந்த மாதிரி ப்ரொஃபஸர் படித்த ப்ரொஃபஸர் யாராவது கூட வச்சுக்கலாம், ஏன்னா கரெக்டாக எடுத்து பாயிண்ட்டை கொடுக்குறாங்கல்ல அது சிறப்பான சம்பவம். அவர் லெவலில் நான் கமல் சாரை குறை சொல்கிறதோ இல்லை சேனலை குறை சொல்கிறதோ மற்றவங்களை குறை சொல்கிறதோ இல்லாமல்
அந்த பாயிண்ட்டை எந்த அளவில் சொன்னால் டிஸ்கஷனை கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிவாக பண்ணியிருக்கிறாரு. அடுத்து விசித்ரா மேடம் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொன்னாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நன்றி சொல்லணும்னா இன்டைரக்டாக மாயா பூர்ணிமாக்கே சொல்லணும். இப்போ விசித்ராவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த புள்ளி கேங் அவங்க தான் தப்புன்னு வந்துடுது. அவங்க தப்பை சுட்டி காட்டுற மாதிரியும் ஆகுது, அவங்களுக்கு அங்கே உறுத்துது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மணி தான் கவுண்டர் போட்டிருந்தாரு. இந்த இடத்துல எல்லாரும் மாயா ரியாக்ஷனை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆஹா நம்மளை தான் வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த ஒரு வாரத்துக்கு தேங்க்ஸ் சொன்னார். ஓகே அப்புறமா இவங்க வந்து நிறையவே கமெண்ட் அடிச்சிருக்காங்கல்ல, தப்பா குரலை பற்றி தப்பாக பேசியிருக்கிறாங்க, அப்புறம் வந்து பீரியடை வச்சு ட்ராமா பண்ணுறா அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னும் எக்கச்சக்கமாக பேசியிருக்கிறாங்க, வன்மத்தை கூட்டியிருக்கிறாங்க, கக்கியிருக்கிறாங்க இந்த விசித்ரா. அதை ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு கமெண்ட்ல கேட்டாங்க, ரொம்ப நல்ல கேள்வி இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பா அர்ச்சனா அப்பா வந்து சொல்லும்போது இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு, ஒருத்தங்க பண்ண நல்லதை வந்து மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஒரு நல்லது பண்ணியிருக்கிறாங்க, அந்த நல்லதுனால இந்த தப்பெல்லாம் வந்து இதே பாயிண்ட் அவுட் பண்ண வேணாம், ஹைலைட் பண்ண வேணாம், நல்லதை மட்டும் சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவில் அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு. அதையும் சொல்லியிருந்தா அப்போ பாருங்க வன்மத்தை கூட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக திரும்பி இருக்கும் அந்த கூட்டம். இப்போ கூட திருப்ப ட்ரை பண்ணுவானுங்க அந்த கூட்டம் அப்படித்தான் வச்சுக்கலாம், விசித்ரா சப்போர்ட்டர்ஸ் அப்படி தானே பண்ணுவாங்க. இப்போ விசித்ரா வந்து அந்த ஒரு வாரம் மட்டும் தானே அப்படின்ட்டாங்க. நான் இப்போ பிரதீப் மேட்டர்ல நான் அப்போ சொன்னேன் அவங்க வந்து சுயநலத்துக்காகவே பண்ணியிருந்தாலும் இந்த விஷயத்த பொறுத்தவரை விசித்ராவை பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த குரல் நம்ம குரல் இல்லை, நம்ம கேட்டுட்டு இருந்த குரல். சார் இத்தனை பதிவுகள் இருக்கு சார், இவ்வளோ பெரிய டீம் இருக்கு சார், அப்புறம் எப்படி சார் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு இருந்ததை அவங்க கேட்டாங்கல்ல அந்த ஒரு விஷயத்துக்காக பாராட்டலாம். பட் அவங்க அங்கே கேட்கறதுக்கான காரணம் அவங்க அந்த வீட்டில் இருந்தாங்க, அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான காரணம் ஒரு வகையில் மாயா பூர்ணிமா, அது அவங்களா வச்சுக்கிட்ட சூன்யம் தான். அவங்க மட்டும் அந்த பக்கம் இல்லாமல் இந்த வீட்டில் இருந்திருந்தா அவங்க பேசியிருக்கிற விஷயமே வேற. அது எப்படி நீங்கள் வந்து நடக்காத விஷயத்த வந்து இப்படி தான் நடக்கும் நீங்கள் எப்படி ஷோராக சொல்ல முடியும்னா, நம்ம தான் அடுத்தடுத்த வாரங்களில் பார்த்துட்டுமே, அடுத்தடுத்த வாரங்களில் ஸ்டாண்டை மாற்றிட்டாங்களே. ஓ பிரதீப் மேட்டரில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசினவங்க நின்று இருந்தால் நான் கூட இப்போ வரையுமே ஃபயரை விட்டுருப்பேன் மேடம்க்கு, ஆனால் நிற்கலையே. அடுத்த வாரம் வந்து கமல் சார் சொல்கிறாரு நீங்கள் வந்து ட்ராமாவை வந்து தோலை பிடிச்சி பக்கத்தில் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறாரு. கரெக்டாக மாயா போகிறாங்க, அதே போல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த எஸ்பிஎஸில். அவனை மாதிரி ஆலையெல்லாம் மெதிச்சு தூக்கி வெளியே போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க தானே அவங்க. ஸோ அப்படி சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இன்னும் சொல்லப்போனால் முதல்ல அவனை பிராண்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா இவங்க தான். அதுக்கப்புறமா அந்த டைமில் அங்கே இருந்தாங்களே, ஆப்போசிட்டில் இருந்தாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த உருட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் எதிராக அவங்க ரெட் கார்டை தூக்கலைன்றதை எடுத்துகிட்டு வருவாங்க. அது அவங்க மட்டுமே இல்லை, நிறைய பேர் தூக்கலை அப்படின்னா எல்லாரையும் ஆக்கிடலாமா? அது ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. அந்த விஷயத்தில் ஸ்டாண்ட் பண்ணாங்களான்னா அதில் அர்ச்சனா தினேஷ் கூட ஸ்டாண்ட் பண்ணாங்க, இவங்க ஸ்டாண்ட் பண்ணல, இவங்க ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் எல்லா ஸ்டாண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து மாற்றிக்கிட்டு தான் வராங்க. இப்போ அடுத்து பூர்ணிமா அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா முடிஞ்சவரை அட்வைஸ் பண்ண பார்க்குறாங்க, புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த இழுத்து இழுத்து பேசுறது இருக்குல்ல, அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அது முக்கியமான விஷயம், அது அவங்க வந்து சொல்ல வராங்க. இதை நீ சொல்லாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு டாஸ்கில் இவங்க கேப்டனாக இருக்கும்போது விசித்ராவை வந்து எஸ்பிஎச்சில் போடணும் இவங்க பிளான் படி, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரின் கேம் ஆட்டம் இந்த வீட்டில் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் அங்கே கொடுக்கப்பட்ட டேகு. இவங்களுடைய ஆட்டம் இந்த வீட்டில் முடிஞ்சு போச்சு, அந்த வீட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இழுத்தீங்க. ஓகே ஒரு லாஜிக், சரி அது வந்து கொஞ்சம் ஃபன்னாக கூட இருந்துச்சு அப்போ, ஓகே அப்படின்னு விட்டோம். அதையே தொடர்ந்து எல்லா டைமும் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி பார்ப்பாங்க? அதுதான் அவங்க சொல்கிறாங்க முக்கியமான விஷயம், ஆனால் அதை கேட்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணி அவங்க எடுத்த அந்த பெரிய நெகட்டிவ் நேமை வந்து கிளியர் பண்ணுற முடியுமா என்ன? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க மாயாவும் சரி பூர்ணிமாவும் சரி இவதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் டைட்டிலுக்கு அடிச்சுக்க வந்தால் தான் நாங்கள் கடுப்பாகும், இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் அடிச்சிக்கவே தேவையில்லை, நாங்களே ரெண்டு பேருக்குமே அந்த கப்பை எடுத்து கொடுத்துட்றோம். இந்த சீசன் மோசமாக போனதுக்கான காரணம், ட்ராமாவாக மாறினதுக்கான காரணம் நீங்கள் தான், நீங்கள் ரெண்டு பேரும் தான். அதில் ஒருத்தர் அதிகம் ஒருத்தர் குறை அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை, ரெண்டு பேருக்குமே செம்ம பங்கு இருக்குது. இந்த மாயா வந்து பார்த்தீங்கன்னா நேராக சாஷ்டாங்கமாக காலில் ஊறாங்களாம், மன்னிப்பு கேட்குறேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பூர்ணிமாக்கும் உறுத்தம் இல்லை, ஐயோ நம்மளும் பண்ணியிருக்கோமேன்னு அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே விஷ்ணு அவருக்கும் பார்த்தீங்கன்னா உறுத்தி அவரும் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. இவங்களை பொறுத்தவரை அர்ச்சனாக்காக எதிராக வந்த இந்த மாயா பூர்ணிமாவை தான் பெருசாக அவங்க பார்த்தாங்களே தவிர விஷ்ணுவை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா விஷ்ணு வந்து அவர் கோமாளி, அவர் வந்து எதை பேசணும்னு தெரியாமல் அவர் பேசணும்னு நினைக்கிறது வேற, அவர் பேசுறது வேற. ஸோ அங்கேயே கான்ட்ரடிக்டாக இருக்கும். அது இல்லாமல் அடுத்து வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்தர்பட்டி அடிச்சிருவார்ல. ஸோ அந்த அளவுக்கு விஷ்ணுவை அவங்க நெகட்டிவாக பார்க்கல.
ஸோ விஷ்ணுவே வந்து சாரி கேட்கும்போது இல்லைப்பா அதெல்லாம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க காலில் உழுந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வன்மத்தை திரும்பவும் கொட்டுறாங்க மாயா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 20 நாள்ப்பா இதே கேம் ஆடிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த கிஃப்ட்டுன்னு ஒன்று கொடுக்க சொன்னால் அந்த கிஃப்டில் ஒன்று கொடுத்தாங்கல்ல அதுலேயும் அந்த வன்மம் தான் தெரிஞ்சிச்சு, வேறு எதுவுமே இல்லையா கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு. இதில் எனக்கு இன்னும் காமெடி என்னன்னா இங்கே மாயாவின் வன்மமாவது வெளியே தெரிஞ்சிருச்சு, இன்னொருத்தருடைய வன்மம் தெரில, உள்ளுக்குள்ளே அப்படியே புகஞ்சிட்டு இருப்பாங்க. யாருனா இந்த ராஜம்மா தான் விசித்ரா. நீ நல்லா கவனிச்சிங்கன்னா புகழ் அந்த சிருஷ்டி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ கேப்டனாக இருந்த தினேஷ் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்து அனுப்பலாம், நான் ஒன்று கொடுக்குறேன் நீங்கள் ஒன்று கொடுங்க, நான் புகழுக்கு கொடுக்குறேன்னு அவர் கொடுத்தாரு, நீங்கள் ஒன்று கொடுங்கன்னு சொன்னார், கொடுக்குறீங்களா கொடுத்தா நல்லாயிருக்கும்னு. இவங்க வந்து கொடுத்தாங்க, கொடுத்துட்டு அமைதியாக இருக்கணும்ல, போனதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க என்னை வந்து கிஃப்ட் கொடுக்க தூண்டுறாரு, ப்ரெஷர் பண்ணுறாரு, நான் கொடுக்கலன்னா என் பேர் தப்பாயிடும்ல அதனால தான் கொடுத்தேன் அப்படின்லாம் வேற சொல்லிட்டுருக்குறாங்க. இது கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாமே, இல்லை எங்கிட்ட கொடுக்குறது சொல்லியிருந்தா அவர் விட்டு போயிருப்பார், இல்லை மேடம் நீங்கள் கொடுத்தே அவனை மேடம்னு ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்களா. அப்படி ஃபோர்ஸ் பண்ணால் அவரை கேட்க போகிறான், ஏய் உனக்கு ஏன் இந்த வேலை, உன்னால் முடிஞ்சால் கொடு, நீ ஏன் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு போகிறாங்க. இப்படி கொடுக்குற மாதிரி அப்படியே இனிச்ச முகத்தோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி வன்மத்தை கக்கிறது இருக்குல்ல அது கேவலமான விஷயம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிள்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. இதை கொடுத்துட்டு இன்னும் என்னெல்லாம் வன்மத்தை கக்கியிருக்காங்கன்னு தெரில, இவங்க உள்ளுக்குள்ளவும் கக்கிருக்கலாம் வெளியவும் கக்கிடுவாங்க ஏதாவது ஒரு சமயத்தில், இருந்தாங்கன்னா நிச்சயமாக கக்குவாங்க பாருங்கள்.